கதை கேட்கலாமா? இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு வெளிச்சம். சூசின்னு ஒரு பொண்ணு இருந்தாலாம். அவளுக்கு வந்து வயது 6. அவள் சிறு வயதாக இருக்கும் பொழுதே அவள் ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டாளாம். இவள் ஒரு நாள் சண்டே ஸ்கூலுக்கு போகும் பொழுது ஆண்டவர் வந்து அவங்க சண்டே கிளாஸ் டீச்சர் மூலமாக அவள் இருதயத்தில் பேசினாராம். அதாவது, ஆண்டவர் சத்திய வேதியமாகிய வெளிச்சத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். அதை வாசிக்கிற நம்ம அந்த வெளிச்சத்தை மற்றவங்களுக்கு நம்ம பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்றது மூலமாக அவங்க டீச்சர் நல்லா டெப்த்தாக அவளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இதை கேட்டுகிட்டே இருந்த சூசிக்கு நம்மளும் ஏசப்பாக்காக ஏதாவது செய்யணும், நம்மளும் நற்கிரியை மூலமாக பிற மக்கள் வந்து ஆண்டவரை வந்து துதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவள் யோசிச்சுக்கிட்டே இருந்தாலாம். அப்போ வந்து என்ன நடந்ததுதான், அவள் வந்து இதை யோசிச்சுக்கிட்டே வந்து அவள் வீட்டுக்கு போனான், நடந்து போயிட்டே இருந்தாள். அப்போது அவள் கண்ணு கெட்டின ஒரு குடிசை இருந்ததான். எப்பொழுதும் அந்த குடிசையை பார்ப்பா, ஆனால் வந்து எப்படி சொல்கிறது, குடிசை தானே அப்படின்னு சொல்லி போவான். ஆனால் அன்றைக்கு அவள் பார்க்கும்போது அவள் கண்ணோட்டம் வித்தியாசமாக இருந்தது. எப்படின்னா, அவன் அந்த குடிசை வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டி, அங்கே ஒரு ஏழையான ஒரு விதவை இருந்தாங்களாம். அவங்க கிட்டே போயிட்டு, ஏசப்பா அவங்கள நேசிக்கிறாங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவள் போனாலாம். ஆனால் அவளுக்கு மனசு கேட்கலை. ஏன்னா நம்ம ஏசவங்களை நேசிக்கிறான்னு சொல்லிட்டோம், ஆனால் அது மூலமாக அவங்களுக்கு என்ன நன்மை நடக்க போகுது, அது நம்ம ஏதாவது ஒரு நற்கிரியை செய்யணுமேன்னு சொல்லி அவள் யோசிச்சுக்கொண்டே இருந்தாலாம். அப்போ வந்து ஒரு தீர்மானம் எடுத்தாலாம், நம்ம வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக நம்ம சேர்த்து வைப்போம், நம்ம கொடுக்கப்படுகிற இந்த பாக்கெட் மணியை நம்ம சேர்த்து வைப்போம்னு சொல்லி சேர்த்து வைத்து 12 மாதங்களில் 12 மந்த்ஸ் 12,000 சேர்த்து வச்சாலாம். சேர்த்து வைத்த அவள் என்ன பண்ணால், அந்த 12,000 சேர்த்து வச்சுட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டி, ஏசுங்களை நேசிக்கிறாருந்தாங்க ஆண்டி, என்னால் முடிந்ததை நான் சேர்த்து வைத்து உங்களுக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த அதை வாங்கினோடனே அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம், ரொம்ப நன்றிமான்னு சொன்னாங்களாம். அவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா, இந்த வயது பிள்ளைங்கள்லாம் சேர்த்து வைத்து நம்மளுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு, நம்ம அம்மா அப்பாவுக்கு, நம்மளோட கிராண்ட் பேரண்ட்ஸ் தான் கிஃப்ட்டு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, சர்ப்ரைஸ் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க அப்படி தானே? இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட்டை வந்து சேர்த்து வச்சு வாங்குவாங்க. ஆனால் இந்த பொண்ணு அப்படி இல்லாமல் தான் சேர்த்து வைத்த பணத்தை வைத்து இன்னொருத்தவங்களுக்கு உதவி செய்கிறதை பார்த்து அந்த ஏழை விதவிக்கு ஒரே ஆச்சரியம். அதே மாதிரி என்ன ஆச்சுன்னா, கொஞ்ச நாள் கழித்து அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அனிதாவுக்கு அவங்க வீட்டில் ஒரே வறுமை கஷ்டத்தின் நிமித்தமாக ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல. அவளுக்கும் அவள் சேர்த்து வைத்த பணத்தை வச்சு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட அவள் ஹெல்ப் பண்ணலாம். இது பார்த்தோன்னே அனிதாவுக்கு ஒரே ஆச்சரியம், எனக்கு ஒன்றுமே புரியல சூசி, நீ இவ்வளோ நல்லவளாக இருக்கிற, இவ்வளோ வந்து எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் ஆறுதல் தான் சொல்லுவாங்க, உனக்கு கவலைப்படாத எப்படி இப்படின்னு ஆறுதல் தான் சொல்லுவாங்க, ஆனால் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கியே, ரொம்ப தேங்க்யூ சூசி, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு இப்படி எப்படி உனக்கு மனசு வருது சூசி, எனக்கு புரியல சூசி, நீ எப்படி இப்படி மாறின அப்படின்னாலே அவன் சொன்னாலும், வேதத்தில் ஒரு அழகான வசனம் இருக்குது அனிதா, அந்த வசனம் என்ன தெரியுமா, மத்தேயு 5:14-16. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது, விளக்கை கொளுத்தி மர காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன் பிரகாசிக்க கடவுது அப்படின்னு சொல்லி இந்த வேதத்தில் வசனம் இருக்குது அனிதா, இதை தான் நான் பின்பற்றுறேன் அப்படின்னு அவர் சொன்னாலாம். அப்படியா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப தேங்க்ஸ், நானும் இனிமேல் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாதான் அவளோட ஃப்ரெண்ட் அனிதா. இதை கேட்டு கொண்டிருக்கிறவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மக்கிட்ட என்ன பேசுகிறாரு தெரியுமா? இந்த லாக்டவுன் பீரியட்லும் வேதமாக வெளிச்சத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். இந்த வெளிச்சத்தை நம்ம எல்லாரும் அனுபவித்து கொண்டிருக்கிறோம்ல, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோட வார்த்தைகள் நமக்கு ஆறுதலாகவே இருக்குது. இந்த ஆறுதலான வார்த்தைகள், இந்த வெளிச்சமான வார்த்தைகள் நம் எத்தனை பேருக்கு நாம் பகிர்கிறோம், அந்த எப்படி நம்ம பகிர்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். வார்த்தையினால் அல்ல, நம் நற்கிரியைகள்னால. 16:16 ஆண்டவர் என்ன சொல்லுகிறாருன்னா, உங்கள் நற்கிரியைகள், உங்கள் நற்கிரியைகள், யுவர் குட் டீட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளோட நல்ல கிரியைகள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்ம இந்த லாக்டவுன் பீரியடில் நம்ம எத்தனை பேருக்கு நம்முடைய வெளிச்சத்தை மற்றவர்கள் பிரகாசிக்கிறவர்களும் நம்ம காணப்பட்டிருக்கிறோம், யோசித்து பாருங்கள். இப்போது நம்ம வந்து ஒரு
எம்ப்ளாயராக இருந்தோம்னு வைங்களா, நம்ம மேனேஜருக்கு நம்ம எவ்வளோ உண்மையாக இருக்கிறோம், நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறோம் வைங்களா, நம்ம டீச்சருக்கு நம்ம எவ்வளோ உண்மையாக இருக்கிறோம், நம்ம வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறோம்னு வைங்களா, நம்ம ஒரு அதிகாரத்தில் இருக்கிறோம் வைங்களேன், நம்ம எத்தனை பேருக்கு கொடுக்குற சுவாபம் உடையவர்களை, நம்மளுடைய நற்கிரியைகள் எப்படி இருக்குது, அது உண்மையாக இருக்கலாம், நீதியான செயலாக இருக்கலாம், கொடுக்கறதா இருக்கலாம், மன்னிக்கிறதா இருக்கலாம், என்ன நற்கிரியை, இதெல்லாமே நற்கிரியைகள் தான், எல்லாமே நற்கிரியைகள், ஜெனரஸ் ஹார்ட், அந்த மாதிரி எத்தனை நம்ம கொடுக்கப்பட்ட இந்த வெளிச்சத்தை, எத்தனை நற்கிரியைகள் மூலமாக இந்த வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு பிரகாசிக்கிறவர்கள் நம்முடைய வாழ்க்கை எப்படி சாட்சியாக இருக்கிறது, வெளிச்சம் எப்படி வெளியே பரவும் தெரியுமா, மரக்காலால் மூடி வைக்காமல் அப்படின்னா, நம்ம கொடுத்த அந்த சந்தோஷம் இந்த வெளிச்சத்தை நம்ம மரத்துக்கு அதாவது பெட்டுக்கடியிலேயோ அதாவது நம்முடைய மனதிற்குள் புதைத்து வைப்பதற்கு ஆண்டவர் இந்த வேதத்தை கொடுக்கவில்லை. இந்த வேதத்தை இந்த சண்டே இன்றைக்கி என்ன ஆண்டவர் சொல்கிறார், இந்த வேதத்தை நான் எதற்காக கொடுத்தேன், இந்த வெளிச்சத்தை எதற்காக நான் உனக்கு கொடுத்தேன்னா, நீ மற்றவர்களுக்கு சொல்லுவாய் ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம், நம்ம வேதத்தை படிக்கிறோம், நம்ம வேதத்தை தியானிக்கிறோம், ஆண்டவர் நமக்கு நிறைய வெளிச்சத்தை கொடுக்க, வெளிச்சமான வார்த்தைகள் வாசிக்க வாசிக்க நம்முடைய மனதிற்கு எவ்வளோ ஆறுதல் இருக்குது, இந்த ஆறுதலான இந்த வெளிச்சத்தை தரக்கூடிய இந்த வார்த்தைகளை நம் உட்குள்ள நம் எத்தனை பேருக்கு நம் வெளிச்சத்தை பிரகாசிக்கிறோம் நாம் இருக்கிறோம் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். இன்றைக்கு நாம் தீர்மானம் எடுப்போம், நம்மளால் முடிந்தது நம்மளுடைய நல்ல கிரியைகள் எப்படி இருக்கிறது. ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு இந்த சண்டே நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு விஷயம், உங்களுடைய வெளிச்சம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, மற்றவர்களுக்கு போய் சொல்லி பிரசங்க அதாவது பிரகாசிக்கிற மாதிரி இருக்கா, இல்லை நமக்குள்ளேயே மறைத்து வைத்து ஒழித்து வைத்து கொண்டிருக்கிறோமா, யோசித்து பார்ப்போம். நம்ம இன்றைக்கி யோசித்து இன்றைக்கி நம்ம தீர்மானம் எடுப்போம், ஏசப்பா நான் இதுவரை ஒழித்து வச்சுட்டேன், இதுவரை நான் மூடி வச்சுட்டேன், இதுவரை நான் என்னோடய நற்கிரியைகளை பிற மக்களுக்கு நான் செய்யாமல் இருந்துட்டேன், ஆனால் இன்றைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் ஏசப்பா, இனிமேல் என்னோடய நற்கிரியைகளை நான் மூடி வைக்க மாட்டேன், எல்லாருக்கும் பிரகாசமாக தெரிகிற மாதிரி ஒரு விளக்காக ஒரு ஒளியான எல்லாருக்கும் பிரகாசமாக இருப்பேன் ஏசப்பான்னு சொல்லி நம்ம இன்றைக்கி தீர்மானம் எடுப்போமா. வாங்க ஜெபிக்கலாம். ஆண்டவர் இந்த நேரத்துக்காக நன்றி அப்பா, என்னோடு சேர்ந்து தீர்மானம் எடுத்த ஒவ்வொருவருக்காகவும் நன்றி அப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களும் தீர்மானம் எடுத்திருக்கிறாங்க ஏசப்பா, அவங்க தீர்மானத்தில் நிலைநிற்க நீங்கள் கிருபை செய்யுங்க. நாங்கள் இந்த நீர் கொடுத்த இந்த வெளிச்சத்தை நாங்கள் உலக மக்களுக்கு எடுத்து சொல்ல நாங்கள் இத்தனை நாட்கள் நாங்கள் பண்ணாமல் இருந்திருந்தோம்னா எங்களை மன்னிச்சிருங்க ஏசப்பா. இனிமேல் நாங்கள் நற்கிரியைகள் மூலமாக மற்றவர்கள் எங்களை பார்த்து பிதாவை கனம் பண்ண கிருபை செய்யுங்க ஏசப்பா. எங்களை பார்த்து ஐயோ இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதரை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல எங்களை பார்த்து உண்மை ஸ்தோத்தரிக்க, எங்களுடைய வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கையாக ஒரு வெளிச்சத்தை தரக்கூடிய வாழ்க்கையாக மாற எங்களுக்கு தெரிவு செய்யுங்க. எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.